அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான ராசிபலன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்கறவங்களா இருந்தால் கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம் சூரியன் தனுசு ராசிலையும் சந்திரன் விருச்சகம் தனுசு மகரம் கும்பராசிலையும் செவ்வாய் விருச்சகராசிலையும் புதன் மகர ராசியிலையும் குரு பகவான் கும்பராசிலையும் சுக்கிரன் தனுசு ராசிலையும் சனி பகவான் மகர ராசியிலையும் ரிஷப ரிஷபராசிலையும் கேது பகவான் விருச்சகராசிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க ராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் அன்புள்ள ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு புதன் பத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சிறப்பாக செயல்பட்டு சமுதாயத்தில் நல்ல நிலை அடைவீங்க சூரியன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நவீனகரமான பொருட்களை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் பணிபுரிபவர்களுக்கு தகுதிக்கேற்ற பதவி உயர்வுகள் கிடைக்கும் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் குறையும் வேலை மற்றும் தொழிலில் கவனம் தேவைப்படும் பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவைப்படும் பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு விழிப்புணர்வு அவசியம் தேவைப்படும் சுப செலவுகள் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் வேலை மற்றும் தொழிலில் சில மாற்றங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படும் அஷ்டமஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கவனம் தேவைப்படும் புதிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் வந்தாலுமே கடைசியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பேச்சில் நிதானமும் கவனமும் தேவைப்படும் உறவினர்கள்கிட்ட பேசும் சமயத்தில் பொறுமையை கடைப்பிடிக்க பாருங்க பெண்களுக்கு ஆன்மீக பயணங்கள் செய்ய நேரிடும் சகோதர சகோதரிகளின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதாரம் நல்லாவே இருக்கும் பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குரு பதினொன்றுல சஞ்சாரம் செய்யறதனால பணவரவுகள் தாராளமாவே தாராளமாகவே இருக்கும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கேது எட்டுல சஞ்சாரம் செய்கிறதுனால உடல் நலத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறதும் உடல் இருக்கவங்களை அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நல்லது திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குரு பதினொன்றில் சஞ்சாரம் செய்கிறதுனால பிள்ளைகளால மகிழ்ச்சி சுபகாரியங்கள் கைகூடும் யோகம் இதெல்லாம் இந்த வாரத்தில் உண்டாகும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் அனுகூல பலன் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இருக்கவங்களோட சாதகமான செயல்பாடுகளால் அபிவிருத்தியை பெருக்கிக்க முடியும் ஆடை ஆபரணம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை உண்டாக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சினைகளெல்லாம் சற்று விலகும் பெரிய தொகைகளை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண முடியும் கொடுத்த கடன்களும் தடையில்லாம வசூலாகும் இந்த வாரம் சிறப்பமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயக பெருமானையும் பெருமானையும் வழிபட்ட சகல நன்மைகளும் உண்டாகும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் நான்கு ஐந்து ஆறு மற்றும் ஏழு ரிஷபராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அன்புள்ள ரிஷபராசி என்பர்களே இந்த வாரத்தில் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் சூரியனோட எட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால தேவையில்லாத நெருக்கடிகள் சற்று அதிகரிக்கும் ஜென்ம ராசியில் ராகு ஏழில் செவ்வாய்க்கு ஏது சஞ்சாரம் செய்கிறதுனால முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது குடும்ப விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது உடன் கிட்ட பேச்சை குறைச்சிக்கிறது சிறப்பு சனி புதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால திடீர் உதவிகள் உங்களுக்கு கிடைத்து உங்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும் அசையும் அசையா சொத்துக்களால் தேவையில்லாத அலைச்சல்கள் விரயங்கள் இதையெல்லாம் எதிர்கொள்ள நேரிடும் பேச்சில் கவனமும் நிதானமும் தேவைப்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வரும் முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் இந்த வாரத்தில் பயன்படுத்திக்க பாருங்கள் நல்ல வேலை சிலருக்கு கிடைக்கும் அரசு வேலையில் இருக்கவங்க கவனத்தோடு செயல்படுறது நல்லது பெண்களுக்கு இது நல்ல வாரமாகவே இருக்கும் இடமாற்றங்கள் சிலருக்கு உண்டாகும் வீடு வண்டி வாகனம் இதையெல்லாம் வாங்கலாம் திடீர் பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு சிலருக்கு அமையும் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் கிட்ட கவனமும் நிதானமும் தேவைப்படும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் கண் தொடர்பான பிரச்சனைகள் சிலருக்கு வர வாய்ப்பிற்கு பணவரவை பண பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்க எதிர்பார்க்கும் பணவரவுகள் கிடைப்பதில் இடையூறுகள் உண்டாகும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது தினசரி பணிகளை செய்து முடிப்பதில் மந்தநிலை உண்டாகும் திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் ஓரளவுக்கு நல்லபடியாக கைகூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் சேரவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் இருந்தாலுமே கூட்டாளிகள் கிட்ட சற்று விட்டு கொடுத்து நடந்துகிட்டா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதை தவிர்க்க முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வலு சற்று அதிகரிக்கும் உடன் பணிபுரிபவர்கள் உங்க மேலே வீண் பழி போடும் நேரம்ங்கிறதுனால தங்களோட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்போதைக்கு நடந்துகிட்டா எதிர்காலத்தில் நல்ல நிலை அடைய முடியும் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமானையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்கிறதுனால பல நன்மைகள் உண்டாகும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரவு ஏழு பதினேழு மணி முதல் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாலை ஆறு முப்பத்தி இரண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் ஆறு ஏழு மற்றும் எட்டு மிதனராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் அன்புள்ள மிதனராசி அன்பர்களே உங்களுக்கு குரு ஒன்பதில் சஞ்சரித்து ஜென்ம ராசியை பார்க்கறதுனால உங்கள் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருந்து கடந்த கால நெருக்கடிகளெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும் செவ்வாய்க்கேது ஆறுல சஞ்சாரம் செய்கிறதுனால எந்த பிரச்சனைகளையும் சாமர்த்தியமாக கையாண்டு வெற்றி மேலே வெற்றி பெறுவீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் பேச்சில் பொறுமையை கடைப்பிடிக்க பாருங்கள் சிலருக்கு புதிய வீடு மனை வாகனம் இதையெல்லாம் வாங்கும் வாய்ப்பு அமையும் சமூகத்தில் உங்கள் கௌரவமும் மதிப்பும் அதிகரிக்கும் சுய தொழில் சேரவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதன் சனி இணைந்து எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் சிலருக்கு வர வாய்ப்பிற்கு திடீர் மருத்துவ செலவுகள் சிலருக்கு உண்டாகும் மூத்த குடிமக்கள் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் கவனம் தேவைப்படும் தாய்மாமன் வழி உறவினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்துல நல்ல அங்கீகாரம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் உங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வெற்றிகள் தேடி வரும் வாரம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் வீண் விரயங்களில் கவனம் தேவைப்படும் எதிரிகளின் தொல்லைகள் சற்று அதிகரிக்கும் தடைகளை தாண்டி இந்த வாரத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க வங்கி கடன் சிலருக்கு கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் பொருளாதார வளம் நல்லாவே இருக்கும் திடீர் பயணங்களால நன்மையான பலன்கள் உண்டாகும் வீண் பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் சுமாராக தான் இருக்கும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி புதன் சனியோட எட்டில் சஞ்சாரம் செய்யறதனால ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறதும் அதிக முதலீடு கொண்ட செயல்பாடுகளில் சிந்திச்சு செயல்படுறதும் உங்களுக்கு நல்லது திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல செய்தி சிலருக்கு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல சிறப்பாக செயல்பட்டு புதிய ஆர்டர்கள் கிடைத்து லாபங்களையும் அதிகப்படுத்துவீங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதிக்கும் வாய்ப்பு உண்டாகும் கூட்டாளிகள் அனுசரித்து நடந்துகிட்டா வீண் பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் உத்தியோகஸ்தர்கள் உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவோட எல்லா பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் இருந்தாலுமே உங்கள் ஆரோக்கிய பிரச்சனைகளால சில இடர்பாடுகளை எதிர்கொள்வீங்க ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விஷ்ணு வழிபாடு மற்றும் அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டு மணி முதல் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரவு ஏழு ஐம்பத்தி மூன்று மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்துல எதுலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த வாரத்துல உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் இரண்டு மூன்று மற்றும் எட்டு கடகராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி அன்புள்ள கடகராசி அன்பர்களே உங்க ராசிக்கு சூரியன் ஆறுல சஞ்சாரம் செய்கிறதுனால சகல விதத்திலையும் வளமான பலன்களை அடையும் யோகம் உண்டாகும் உறவினர்களின் ஆதரவால உங்கள் எல்லாம் குறைந்து அனுகூலங்களை பெறுவீங்க நீங்க நல்லதா நினைத்து செய்யும் காரியங்களும் சில நேரங்கள்ல வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்திடும்ங்கிறதுனால எதுலையும் கவனமா செயல்படுறது உங்களுக்கு நல்லது கொடுக்கல் வாங்கலில் கடனாக கொடுக்கறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது வேலை மற்றும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் மாணவர்களுக்கு படிப்பதில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் பெண்களுக்கு மனசுல மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிலருக்கு காதல் கூடும் திருமண சுபகாரியங்கள் கை கூடி வரும் நினைத்தது நிறைவேறும் வாரம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் ஆறாம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறதுனால மறைமுக எதிரிகள் தொல்லை சற்று அதிகரிக்கும் பொருளாதார நிலை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் பிள்ளைகளால் சுப செய்திகள் சிலருக்கு தேடி வரும் சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அஷ்டம குரு உடல் ஆரோக்கியத்துல சில சங்கடங்களை ஏற்படுத்துவார் அதனால உணவு விஷயத்துல கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது தொழில் கூட்டாளிகளோட நல்லுறவு நீடிக்கும் உங்கள் மனசில் தைரியம் அதிகரிக்கும் கலைகளில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் கூடும் பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் புதன் ஏழில் சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தில் பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும் இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குரு எட்டுல சஞ்சாரம் செய்கிறதுனால சுபகாரிய முயற்சிகளில் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்பட்டு மன நிம்மதி சற்று குறையும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் சேரவங்களுக்கு நிறைய போட்டிகள் இருந்தாலுமே கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையாட்கள் சரிவர உங்களுக்கு உதவ மாட்டாங்க அதனால் எதிலையும் நீங்கள் நேரடியாக நின்று தான் எடுத்த ஆர்டர்களை தக்க நேரத்தில் முடிக்க முடியும் உத்தியோகத்தில் வேலை வலு சற்று கூடுதலாக இருக்கும் வேலை தேடுறவங்க இப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா ஓரிரு மாதங்களில் ஒரு நல்ல நிலை அடைய முடியும் வயது மூத்தவர்களின் ஆதரவு சிறப்பாக கிடைக்கிறதுனால உங்க பிரச்சனைகள் சற்று குறையும் இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் குரு பிரீத்தியா தட்சணாமூர்த்திய வழிபட்டா வாழ்வில் மீன்மைகள் உண்டாகும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரவு ஏழு ஐம்பத்தி மூன்று மணி முதல் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதிகாலை பன்னிரெண்டு பதினைந்து மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்தில் இதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த வாரத்துல உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஐந்து சிம்மராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஆறில் சனி ஏழில் குரு சஞ்சாரம் செய்கிறதுனால எதிலையும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் யோகம் உண்டாகும் சுக்கிரன் ஐந்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால பெண் உறவினர்கள்கிட்ட பேசும் சமயத்தில் சற்று பொறுமையோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அசைமாசியா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க பூர்வீக சொத்துக்களால் கிடைக்க வேண்டிய அனுகூலங்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சுபகாரியங்கள் இந்த வாரத்தில் அதிகம் நடைபெறும் உங்கள் ராசிநாதன் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பூர்வீக வழி சொத்துக்கள் சிலருக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்புகளுக்கான போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருந்துக்க பாருங்க வீடு நிலம் வாங்கும் எண்ணம் சிலருக்கு நிறைவேறும் ரியல் எஸ்டேட் தொழில் சிலருக்கு சிறப்படையும் தாய்மாமனால் சிலருக்கு தொல்லைகள் சற்று அதிகரிக்கும் மனைவி வழி உறவினர்களோட நல்லுறவு நீடிக்கும் குரு பார்வையால் கணவன் மனைவி உறவு கொள்ள நெருக்கம் கூடும் பணம் விலை உயர்ந்த நகைகள் இதையெல்லாம் யாருக்கும் கடனாக கொடுக்காதீங்க தொழிலாளர்கள்கிட்ட விரோதமான போக்கு கடைபிடிக்கிறதை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது நீங்கள் செய்யும் செயல்கள் எல்லாம் சிறப்படையும் புதிய வீடு கட்டும் யோகம் சிலருக்கு உண்டாகும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் திடீர் பயணங்கள் சிலருக்கு மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் மாணவர்களுக்கு அற்புதமான வாரம் இந்த வாரம் இருக்கும் பெண்களுக்கு திருமண சுபகாரியம் கைகூடி வரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தேடி வரும் பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பணவரவுகள் மிக நல்லாக இருக்கிறது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானமான நான்களில் செவ்வாய்க்கு சஞ்சாரம் செய்கிறதுனால அலைச்சல் காரணமாக உடல் அசதி உண்டாகும் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இருக்காது திருமண சுபகாரியங்களை பொறுத்தவரைக்கும் மங்களகரமான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி அடைவது மட்டுமில்லாமல் கடந்த கால எல்லாம் விலகும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வெளியூர் சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பங்களும் நிறைவேறும் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் கடன்களும் படிப்படியாக குறையும் உங்களுக்குள்ள வம்பு வழக்குகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சஷ்டி விரதம் விரதமிருந்து முருகப்பெருமான வழிபட்ட சுப செய்திகள் இல்லம் தேடி வரும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதிகாலை பன்னிரெண்டு பதினைந்து மணி முதல் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காலை எட்டு நாற்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்தில் இதலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் நான்கு ஐந்து ஆறு மற்றும் கன்னிராசி இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே உங்க அதிபதி புதன் பஞ்சமஸ்தானமான ஐந்தில் சனி சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்நீச்சல் போட்டாவது நீங்கள் அனுகூலங்களை பெறுவீங்க செவ்வாய்க்கேது மூன்றில் சஞ்சாரம் செய்கிறதுனால அன்றாட செயல்களில் தைரியத்தோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க எதிர்பாராத உதவிகளால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் சற்று குறையும் மாதக்கோலான சூரியன் நான்கில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் சுக வாழ்வு சற்று பாதிக்கும் வயது மூத்தவர்கள்கிட்ட வாக்குவாதம் செய்யாமல் பொறுமையோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது சுகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வண்டி வாகன யோகம் சிலருக்கு உண்டாகும் புதிய முயற்சிகளுக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும் வெளியூர்களுக்கு பயணம் செய்யும் நிலை சிலருக்கு உண்டாகும் திடீர் விரய செலவுகள் சிலருக்கு உண்டாகும் உங்கள் மனசுல ஏற்பட்ட சஞ்சலங்கள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் மனதிடம் அதிகரிக்கும் பேரும் புகழும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷம் நிறைந்த வாரமா இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் திருமணம் முடிந்து பிள்ளைகளுக்காக காத்திருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் கைகூடி வரும் மன நிம்மதி உண்டாகும் புதிய வேலையும் இடமாற்றமும் சிலருக்கு கிடைக்கும் பெண்கள் மனமகிழ்ச்சியோடு இருப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் உங்களுக்கு நல்லது மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வில்லங்கம் நீங்கும் சகோதரர்களின் ஆரோக்கியத்துல கவனம் தேவைப்படும் பொருளாதார ஏற்ற இறக்கம் உண்டாகும் பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல குரு ஆருள சஞ்சாரம் செய்யறதுனால பணவரவில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனத்தோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலுமே அன்றாட பணிகளை சுறுசுறுப்போடு செய்ய முடியும் திருமண சுபக்காரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகளில் தாமத நிலை உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு கொண்ட செயல்களில் கவனமா செயல்பட்டா வீண் இழப்புகளை தவிர்த்துக்கலாம் ராகு ஒன்பதுல சஞ்சாரம் செய்யறதுனால வெளியூர் மூலமா உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்க பணியில சிறப்பாக செயல்பட்டாலுமே வேலை பலு காரணமா உடல் அசதி உண்டாகும் இப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதும் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்துக்கிறதும் உங்களுக்கு நல்லது இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்தல் ராகு காலங்களில் துர்க்கை அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுதல் இதெல்லாம் உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் ஆறு ஏழு மற்றும் எட்டு துலாம் ராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான் அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் சூரியனோட மூன்றில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் செயல்களுக்கு உடனிருக்கவங்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கிறதுனால பல்வேறு வளர்ச்சிகளை நீங்கள் அடைவீங்க பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து மன நிம்மதி உண்டாகும் செவ்வாய் கேது இரண்டிலையும் ராகு எட்டுலையும் சஞ்சாரம் செய்கிறதுனால பேச்சில் பொறுமையோடு இருந்துக்கிறதும் கோபத்தை குறைச்சிக்கிறதும் உங்களுக்கு நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து நடந்துகிட்டா ஒற்றுமையை நிலைநாட்ட முடியும் அதே மாதிரி இந்த வாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் அரசு வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சம்பள உயர்வு சிலருக்கு கிடைக்கும் தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல தகவல் தேடி வரும் குடும்பத்தில் இருக்கவங்களோட வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது கோபமான பேச்சை தவிர்த்துக்க பாருங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் குழந்தைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும் விவசாயம் விருத்தியாகும் எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டாகும் சுபிட்சங்கள் நிறைந்த வாரமா இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் செல்வ சேமிப்பு அதிகரிக்கும் உங்கள் மனசுல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் நண்பர்களோடு இணைந்து சிலர் சுற்றுலா செல்வீங்க ஆன்லைன் பண பரிவர்த்தனை விவகாரங்களில் கவனம் தேவைப்படும் வீடு வண்டி யோகம் சிலருக்கு தேடி வரும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் பணவரவை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் குரு ஐந்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பணவரவில் சுபிட்சமான நிலை ஏற்பட்டு உங்கள் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வேலையாட்களின் உதவிகள் அனுகூலமாக இல்லைனாலுமே புதிய வாய்ப்புகளை பெறும் யோகம் இந்த வாரத்தில் உண்டாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும் எதிர்பார்க்கும் உயர்வுகளும் கிடைக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் சற்று பொறுமையோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனி பகவானுக்கு எல் தீபம் வழிபாடு செய்வதாலையும் சஷ்டி அன்னைக்கு முருகருக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபடுவதாலையும் மேன்மையான பலன்கள் அடைய முடியும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் இரண்டு மூன்று மற்றும் எட்டு ராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அன்புள்ள ராசி அன்பர்களே உங்க அதிபதி செவ்வாய் கேது சேர்க்கை பெற்று ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் இரண்டில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது நல்லதாக நீங்கள் பேசினாலுமே மற்றவங்க தவறாக புரிஞ்சுப்பாங்கங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயங்களில் தலையிடாமல் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது பூர்வீக சொத்திலிருந்து சிலருக்கு பணவரவு உண்டாகும் வேலையில் முன்னேற்றமும் திடீர் இடமாற்றமும் உண்டாகும் கேதுவோட செவ்வாய் இணைந்து உங்க ராசியில் பயணம் செய்கிறதுனால தேவையில்லாத எண்ணங்களை தவிர்த்துக்க பாருங்க புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தகவல் தொடர்பு தொழில் சிறப்படையும் குரு உங்க ராசிக்கு நான்காம் இடத்தர சஞ்சாரம் செய்கிறதுனால புதிதா வாகனம் வாங்கும் அதிர்ஷ்டம் சிலருக்கு உண்டாகும் அக்கம் பக்கத்தாரின் உதவி சிலருக்கு கிடைக்கும் எதிரிகளின் தொல்லை நீங்கும் அக்கம் பக்கத்தாரின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உற்சாகமான மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க தொழில் வியாபாரம் உறுதியடையும் முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் மனோதிடமும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மூத்த குடிமக்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் வெற்றிகள் நிறைந்த வாரமா இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் பணவரவை பொறுத்த வரைக்கும் குரு நான்குல சஞ்சாரம் செய்கிறதுனால பண விஷயத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும் இருந்தாலுமே சனி மூன்றில் சஞ்சாரம் செய்கிறதுனால தக்க சமயத்தில் தாராள பண உண்டாகி எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கிறதும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்துக்கிறதும் உங்களுக்கு நல்லது திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளில் இடையூறுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த போட்டி மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகும் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல பலன்களை அடைவீங்க கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் சற்று சிந்தித்து செயல்பட பாருங்க உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீங்க இருந்தாலும் மேலதிகாரிகள் கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைத்து வெளியூர் செல்லும் வாய்ப்பு உண்டாகும் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவ வழிபாடு மற்றும் விநாயகர் வழிபாடு செய்வதால் பல நன்மைகள் உண்டாகும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் நான்கு மற்றும் ஐந்து தனுசு ராசி இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு ஜென்ம ராசியில சூரியன் பனிரெண்டல செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு எதுலையும் பொறுமையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது கணவன் மனைவிக்குடையே ஒற்றுமை இருக்கும் இருந்தாலும் உறவினர்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கும் பேச்சில் பொறுமையோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் சிலருக்கு உண்டாகும் இருந்தாலுமே இரண்டில் புதன் ஆறுல ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாராத உதவிகள் மூலமா உங்கள் கஷ்டங்கள் சற்று குறையும் அதே மாதிரி வேலையில் முன்னேற்றம் இருக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்படையும் வீடு நிலம் வகையில் முதலீடுகள் சற்று அதிகரிக்கும் தேவையில்லாத வின் பேச்சை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இளைய சகோதரர்களின் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பெண்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகி புதிதாக நகைகளை வாங்குவீங்க குடும்பத்திலையும் கட்டையும் சண்டை சச்சரவுகளை தவிர்த்துக்க பாருங்க விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது மாணவர்களுக்கு மனசில் தைரியம் அதிகரிக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வரும் வியாபாரம் தொழில் தொடர்புகள் சிறப்படையும் கால்களில் வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனம் தேவைப்படும் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது பணவரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் ஜென்மராசியில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் குரு மூன்றில் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் பண விஷயத்தில் சிக்கனத்தோடு இருந்துக்கிறதும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறதும் உங்களுக்கு நல்லது உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும் திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் சற்று மந்த நிலையை சந்திக்க நேர்ந்தாலுமே உங்கள் கடின உழைப்பாக

சூழ்நிலை சிலருக்கு உண்டாகும் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முருக வழிபாடு அஷ்டலட்சுமி வழிபாடு இதெல்லாம் செய்வது உங்களுக்கு உங்களுக்கு நல்லது இந்த சாதகமாக அமையும் நாட்கள் இரண்டு மூன்று ஆறு மற்றும் ஏழு மகர ராசி இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அன்புள்ள மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கிறதுனால வெளியாட்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதை எளிதில் எதிர்கொண்டு நிம்மதியோடு இருப்பீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தக்க நேரத்தில் காப்பாற்ற முடியும் சூரியன் பனிரெண்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால தேவையில்லாத பயணங்கள் எதிர்பாராத வகையில் வீண் செலவுகள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பங்காளிகள் வழியில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் சிலருக்கு அதிகரிக்கும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் புதனோட சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறதுனால வேலையில் பலு கூடும் உடல் உழைப்பு சற்று அதிகரிக்கும் இந்த வாரம் பணவரவு அதிகரிக்கும் கூடவே சுப செலவுகளும் உண்டாகும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவதற்கான செலவுகள் சற்று அதிகரிக்கும் வீட்டுக்கு விருந்தினர்களின் வருகை அதிகரிக்கும் சுபவரைய செலவுகள் உண்டாகும் மூத்த உடன்பிறப்புகளின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்களால நன்மைகள் உண்டாகும் குரு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால பேச்சினாலேயே காரியம் சாதிச்சிப்பீங்க ஆன்மீக பயணங்கள் சிலர் மேற்கொள்வீங்க பொழுதுபோக்கு விஷயங்களில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் கண் கோளாறுகள் சிலருக்கு வர வாய்ப்பு இருக்கிறதால சற்று கவனத்தோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது பணவரவை வரைக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருந்த தேக்கங்கள் விலகி தாராள தனவரவு உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழரை சனி நடைபெற்றாலுமே பொன்னவன்னு போற்றப்படும் குரு பகவான் இரண்டில் சஞ்சரித்து ஆறு எட்டு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்க்கறதுனால உங்களுக்குள்ள உடல் உபாதைகள் எல்லாம் விலகி எதுலையும் சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் அதிபதி சுக்கிரன் பன்னிரெண்டில் வக்கரகதையில் சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள் தடைப்படும் புதன் ஜென்மராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கு அடைவீங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு கடந்த கால நெருக்கடிகளெல்லாம் விலகி எதிலையும் நிம்மதியோடு பணியாற்ற முடியும் அதிகாரிகள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும்ங்கிறதுனால உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது இந்த வாரம் சிறப்பமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவ வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் நான்கு ஐந்து மற்றும் எட்டு கும்பராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் அன்புள்ள கும்பராசி அன்பர்களே உங்கள் ஜென்மராசியில் குரு சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் எதிலையும் சிக்கனமாக இருந்துக்கிறதும் கையிருப்பை கொண்டு செலவு செய்யறதும் உங்களுக்கு நல்லது இருக்கும் இடத்துல உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சுக்கிரன் வக்கரகதையில சஞ்சாரம் செய்கிறதுனால அசையும் அசையா சொத்துக்கள் வகையில் வீண் செலவுகள் உண்டாக வாய்ப்பு அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல திடீர் லாபம் உண்டாகும் பங்கு சந்தை தரகு கமிஷன் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகும் பெண்களுக்கு சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் புதிய பதவிகள் சிலருக்கு தேடி வரும் திடீர் பண வருமானமும் சுப வரைய செலவுகளும் அதிகரிக்கும் சிலர் வேலை விஷயமாக வெளியூர்களுக்கு செல்லும் நிலை உண்டாகும் வீட்டில் இருக்கும் மூத்த குடிமக்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலுமே விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது பணவரவை பொறுத்த வரைக்கும் சூரியன் இந்த வாரத்தில் பதினொன்றில் சஞ்சாரம் செய்கிறதுனால திடீர் தனவரவுகள் ஏற்பட்டு உங்கள் பிரச்சனைகள் சற்று குறையும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி நடக்கிறதுனால உடல் ஆரோக்கிய சற்று சோர்வு மந்த நிலை இதெல்லாம் தோன்றும் இருந்தாலுமே செவ்வாய் பத்துல திக்பலம் பெற்று சஞ்சாரம் செய்யதனால அன்றாட பணிகளில் சுறுசுறுப்போடு செயல்பட முடியும் திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலுமே உங்கள் கடின முயற்சியால் அடைய வேண்டிய இலக்கை அடைவீங்க தற்போது கிடைக்கும் வாய்ப்புகளை கை நழுவ விடாமல் இருந்துகிறது உங்களுக்கு நல்லது கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து செல்வதால ஓரளவுக்கு ஆதரவோடு அவங்க உங்களுக்கு செயல்படுவாங்க கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்துவதை தவிர்த்துக்க பாருங்க உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து பணியில் நிம்மதியான நிலை உண்டாகும் உங்கள் உழைப்புக்கான ஊதியம் கிடைக்காது இருந்தாலுமே அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தேவியையும் வணங்கி வழிபட்டால் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் இரண்டு மூன்று ஆறு மற்றும் ஏழு மீனராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அன்புள்ள மீனராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பத்தில் சூரியன் சுக்கிரனோட சஞ்சாரம் செய்கிறதுனால நல்ல வாய்ப்புகளும் கௌரவமான பதவிகளும் உங்களை தேடி வரும் ராகு மூன்றில் சஞ்சாரம் செய்கிறதுனால இதிலையும் தைரியத்தோடு செயல்பட்டு அனைத்து வகையிலையும் வளர்ச்சி அடைவீங்க குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் நோக்கம் நிறைவேறும் கொடுக்கல் வாங்கலில் சற்று சிக்கனத்தோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது உங்கள் வேலை மற்றும் தொழிலில் மேன்மை உண்டாகும் பதவியில் சிலருக்கு மாற்றங்கள் உண்டாகும் தந்தை வழி உறவினர்களால் சிலருக்கு செலவுகள் அதிகரிக்கும் புதன் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதனால புதிய சொத்துக்கள் வாங்கலாம் பங்கு சந்தை தரகு கமிஷன் வியாபாரம் சிறப்பை கொடுக்கும் தொழில் முதலீடுகளில் லாபம் இரட்டிப்பாகும் திடீர் மருத்துவ செலவுகளும் சிலருக்கு வரலாம்ங்கிறதுனால குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் திடீர் மருத்துவ செலவுகள் சிலருக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் பெண்களால நன்மைகள் உண்டாகும் புதிய வேலை வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும் பணவரவு சற்று அதிகரிக்கும் பொருளாதார நிலை சிறப்படையும் நீங்க செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் ராகு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால மனசுல ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் ஆன்மீக பயணங்கள் செல்லும் வாய்ப்பு சிலருக்கு உண்டாகும் பணவரவை பொறுத்தவரைக்கும் சனி புதன் பதினொன்றில் சஞ்சாரம் செய்கிறதுனால பணவரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும் எந்த செயலில் ஈடுபட்டாலுமே அதில் அதிகப்படியான ஆதாயத்தை அடையும் வாய்ப்புகளும் உண்டாகும் குரு பனிரெண்டுல சஞ்சாரம் செய்கிறதுனால அனாவசிய செலவுகளை குறைச்சி கையில் இருப்பதை வச்சு செலவு செய்யறது உங்களுக்கு நல்லது ஆடம்பரமாக செயல்பட்டா சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் திருமண காரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தநிலை நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் கூட்டாளிகள் மூலமாக புதிய வாய்ப்புகள் கிடைத்து அபிவிருத்தி பெருகும் அரசு வகையில் நீங்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உடன் இருக்கிறவங்களால் அனுகூலங்கள் உண்டாகும் புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் மேலே இருந்த பழி சொற்கள் எல்லாம் விலகி நிம்மதியோடு பணியாற்ற முடியும் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முருக வழிபாடு தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் இரண்டு மூன்று நான்கு ஐந்து மற்றும் எட்டு